கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். செய்திகளை வாசிப்போம், அதன் அடிப்படையில் ஜப குறிப்புகளை அறிந்து நாம் ஜபிப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கக்கூடியவர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு ஒரு திருக்குறளில் ஒரு நல்ல அருமையாக திருக்குறள் சொல்லுவாங்க. அதுபோல் மிகப்பெரிய நோய்களுக்கு முதல்ல அது கண்டறியணும். முதல்ல நம்முடைய கண்டறிந்து அந்த நோயை குணமாக்குவது, அதுதான் மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அதில் அதை பொறுத்தளவில் இன்னைக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் 30 கோடி ரூபாய் செலவில் புற்றுநோய் கண்டறியும் மையம் வந்து செயல்பாட்டுக்கு வருகிறது. இது சிறப்பு என்னென்னா, தென் மாவட்ட மக்கள், அதாவது சென்னைக்கு அதற்கு அடுத்தால திருநெல்வேலி தான், மதுரையில் கூட இது இன்னும் இல்லை. சரி, அப்போ தென் மாவட்ட மக்கள் வந்து இதை இப்படிப்பட்ட ஒரு புற்றுநோய் கண்டறிவதற்காக திருவனந்தபுரம் தான் செல்லணும். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தான் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. ஆனால் இப்போ நம்முடைய திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் 30 கோடி ரூபாய்க்கு இந்த புற்றுநோய் மையத்தை செயல்பாட்டு கொண்டு வர இருக்கிறார்கள். இது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அரசாங்க மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. தனியார் மருத்துவமனை போயிடுச்சுன்னா நிறைய அமௌண்ட்டு செலவழிக்கும். இது அரசு மருத்துவமனையில் இருக்கிறதுனால ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் தற்போது இந்த பிஇடி ஸ்கேன் கருவியை உள்ளடக்கிய ஸ்கேன் மைய கட்டிடம் 30 கோடியில் புதுப்பிக்கப்பட்டு இந்த புற்றுநோய் கண்டறி மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்து மக்கள் மட்டுமல்ல, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இப்படி பல மாவட்ட மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு மையமாக இது இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு பணிகளுக்கு நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏராளமான மக்கள் இன்றைக்கு சிலங்க நோயை கண்டறிவதற்கே முடியல அவங்களுக்கு, அதுக்கே நிறைய ரூபாய் செலவழியும், அதுக்காக நிறைய பயந்து போய் இப்படிப்பட்ட மையத்து இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ அதுக்கு போகிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா நிறைய அமௌண்ட் தேவைப்படுது. அப்போ இப்போ ஒரு கவர்மெண்ட் மருத்துவமனையில் இது வந்து செயல்பாட்டுக்கு வரும்பொழுது நிறைய மக்களுக்கு அது ஒரு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நாம் இந்த காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்கள், புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற மக்கள், இன்னும் புற்றுநோயில் குணமாக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பல மருத்துவமனைகள், இந்த காரியங்களுக்காக இந்த நாட்களில் இதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்கலாம். புற்றுநோய் என்றாலே அது ஒரு ஆட்கொல்லி நோய். ஆமாம், ஆனால் அது அவ்வளவு தூரம் பெயர் பெற்ற ஒரு புகழ் பெற்ற ஒரு நோயாக இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. சாதாரண ஒரு சின்ன காரியம்தான் இந்த புகையிலையினால பரவுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எவ்வளவோ எச்சரிக்கை கொடுக்குறாங்க, புகையிலை பொருட்களை பயன்படுத்தாதுங்க, அதனால் உங்கள் உடம்பு பாதிக்கும், குறிப்பாக புற்றுநோய் வரும், அந்த நோய் வந்தால் நீங்கள் பிழைக்கிறது அரியுது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை விட கேரளாவுக்கு தான் அதிகமான அந்த நோயாளிகள் போய் சிகிச்சை பெற்று கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். பார்த்தா லட்சக்கணக்கான முதலீடு செய்தால் தான் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற முடியுது. ஆனால் அதை முதல்ல கண்டறிகிறதுக்கும் அதே போல் அதை ஏராளமான பண செலவாகுது. நமக்கு அரசாங்கம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக தந்திருக்கு. இதையெல்லாம் விட நமது வைத்தியர் பரிகாரியாகி கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் தேடினால் எந்த நோயாக இருந்தாலும் சரி, அவர் எல்லா நோய்களையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர் சுகப்படுத்த வல்லவர். அவர்கிட்ட போய் நம்ம இலவசமான, அவர் சொல்கிறார்ல, இலவசமான சிகிச்சை தான் அவரிடம். இன்றைக்கி பண செலவு இல்லாமல் நம்ம சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் ஆண்டவர் தான். அது நம்ம தப்பான பாதையில் போயிருந்தாலும் வழிதப்பி போனாலும் ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி என்று சொல்லி விலகணும். தப்புன்னு உணர்ந்து என்றைக்கு நம்ம திரும்புகிறோமோ, ஆண்டவரிடம் திரும்புகிறோமோ, அன்னைக்கு நமக்கு பரிபூரண சுகம் கிடைக்குது. மட்டுமல்ல, ஆத்தும அமைதி கிடைக்குது. குடும்பத்தில் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க.
இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்தா புகைப்பிடிக்கிறவர்களால் எத்தனை பேர் சேதம் ஏற்படுகிறது, எவ்வளவு அழிவு ஏற்படுகிறது, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மரணத்தை சந்திக்கிறாங்க என்றெல்லாம் நமக்கு விளம்பரம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் என்ன குடி குடியே கெடுக்கும் அப்படின்னு விளம்பரம் போட்டிருக்காங்க. ஏன் அந்த கடைகளை மூடுனா எவ்வளவு நல்லாயிருக்கும், எத்தனை பேருடைய வாழ்க்கை வேடிக்கைக்காக போட்டிருந்தாங்க. பெற்றோர்களெல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க, ரேஷன் கடையில் நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் அதை தாறுமாறான செலவு செய்துட்டு இருக்கிறதாக நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கணும்னா பெற்றோர்களாகிய நாம் முதலாவது முழங்கால் படணும். குடும்ப ஜபம் எப்போ குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகிறதோ ஒருமனப்பாடு ஏற்படுகிறதோ அந்த வேளையில் ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்குகிறார். அந்த குடும்பத்தில் நோய் இல்லை, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே சமாதானமே, நோய் இல்லையே விடுதலை, எல்லா நிலையிலையும் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி ஒரு வசதி வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறாரு. மகிமை தொலைக்காட்சி நேயர்கள், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட நோயினால் பாதிக்கப்படுறவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கும் சுகத்தை கொடுத்து அவர்களோடு கர்த்தர் நீடிய ஆயுசை கொடுக்கும்போது அந்த குடும்பமும் செழித்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ ஜெபிப்போமே. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் அமர்வதற்கு நீர்கள் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரை, திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் புற்றுநோயை கண்டறிவதற்கான 30 கோடி மதிப்பிலான ஒரு மையத்தை ஆரம்பிக்கிருப்பதாக நாங்கள் செய்தியில் வாசித்தோம். தேவன்தாமே, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு நற்பணிகளை நல்ல காரியங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் அதிகமாய் பயன்பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆண்டவர் பொருளாதார வசதி இல்லாத நிலையிலும் பண வசதி இல்லாத நிலையில் இப்படிப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை பெற முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், அப்படிப்பட்ட மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவன்தாமே, இப்படி அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கிற நன்மைகளை, அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிற இப்படிப்பட்ட உதவிகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் விசேஷமாக இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன்தாமே, அவருடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நோய்களுக்கு நீ பரிகாரியாக இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர், இந்த நாட்களிலும் ஆண்டவர் உடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே உமக்கு சித்தமான நேரத்திலே உங்களுக்கு சித்தமானபடி நீர் அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாக செய்கிற எங்கள் நல்ல தேவன் ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்து நிதானித்து ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்கிற எங்கள் வல்லமையுள்ள ஆண்டவர் ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நோயிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, சுகவீனங்களிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு விடுதலையை ஆண்டவர் நீர் கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரை சுகம் தருகிற எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரை, இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகள் வேண்டி விரும்பி நிற்கிற நல்ல சுகத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்களும் செஞ்சுக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீ அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தும் போதுதான் அந்த நோய்களை வருகிற நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன போல எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தினால இன்னைக்கு ஒரு நகரமே புதைகிட்டு இருக்கு. ஜோஷிமத், இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிறது. இமயமலை அடிவாரத்தில், இமயமலையின் சரிவில் இந்த நகரம் அமைந்திருக்கிறது. அதாவது இமயமலையில் 6150 அடி உயரத்தில், இமயமலை பகுதியில் 6150 அடி உயரத்தில் இந்த ஜோஷிமத் நகரம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த நகரம் வந்து நிலநடுக்க அபாயமிக்க மண்டலம் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. பல எச்சரிப்புகள் அதில் கொடுத்துருக்கிறாங்க. 1976 எம்சி மிஸ்ரா குழு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஜோஷிமத் நகரம் பூமியில் புதைவதற்கான அபாயம் இருப்பதாக அப்போதே எச்சரித்திருக்காங்க. 1976
அப்போ மரங்களை நீங்கள் அதிகமாக நடுவதன் மூலம் நிலச்சரிவுகளை தடுக்கலாம் என பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறதுன்னா, இந்த எச்சரிப்புகளை யாரும் கவனிக்கலை. ஆனால் வளர்ச்சி திட்டங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுவது தடையின்றி தொடர்ந்திருக்கிறது. இதனால் கட்டுமான பகுதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்போ இந்த எச்சரிப்புகளை 1976 சொன்ன அந்த எச்சரிப்புகளை இவர்கள் வந்து புறந்தள்ளிவிட்டார்கள். எச்சரிப்புகளை அலட்சியப்படுத்துகிறார்கள். அதனால என்ன பண்றாங்க, அந்த காடுகளை அவர் வளர்க்க சொன்னாரு, இவங்க அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்டடங்களை நிறைய கட்டினபடினால அதனால என்ன ஆகுதுன்னா, அங்க அந்த அழிவுகள் இன்னைக்கு இருக்கிறது. நிறைய கட்டிடங்கள் இன்னைக்கு உள்ள போயிட்டே இருக்கு. அந்த ஜோஷிமத் நகரத்தை ஏராளமான கட்டிடங்கள், 50,000 மேற்பட்ட மக்கள் வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் நிறைய கட்டிடங்கள், அதுல எல்லா கட்டிடங்களும் அதாவது விரிசல் விழாத அங்கே குடியிருப்புகள், வீடுகளில் வீடு நீங்க புகைப்படங்களை பார்த்தால அந்த வீடுகளில் தரைகளில் வெடிச்சிருக்கு. தரை அப்படி தரையிலே ஒரு பெரிய வெடிப்பு, சுவர்களில் வெடிப்பு. அதாவது விரிசல் இப்படிப்பட்ட இல்லாத இடங்கள் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. சரி, இப்போ என்னொன்று, ஜோசிமத் நகரம் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏராளமான ஹோட்டல்களை கட்டிட்டாங்க. இப்போ இந்த ஹோட்டல்கள் அத்தனையும் இன்னைக்கு ஆட்கள் போகிறது, ஏன்னா ஹோட்டல்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை கம்மியாயிட்டல. யாரும் இப்போ ஜோசிமத் நகரத்துக்கு போகிறதுக்கு உள்ள வழிகள் இல்லை. அதனால ஹோட்டல்களும் மூடப்பட வேண்டிய நிலைக்கு இருக்கிறது. இப்படி பல விதமான பொருளாதார சீரழிவு, மக்கள் வந்து இன்னும் எங்கே அவங்களுக்கு எங்கே அவர்களுக்கு புகலிடத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக இந்த ஜோஷிமத்து நகரம் இருக்கிறது. இப்போ உலகிலேயே அதிக வேகமாக புதையிண்டு கொண்டிருக்கிற ஒரு நகரம் வந்து இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தான்னு சொல்கிறாங்க. அங்கேயும் அதே போல் அந்த நகரம் புதையிண்டு கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கு அடுத்தபடியில் இப்போ ஜோஷிமத்து, இதில் வந்து நிறைய இந்த நகரம் ஒரு புதையிண்டு கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. சரி, இதிலிருந்து நமக்கு இந்த நகரம் புதை நிலத்துக்குள்ளாக போய்கிட்டே இருக்கிறது, அல்லது வீடுகளுக்குள்ள கூடி இருக்க முடியல. ஒரே என்ன காரியம் என்னன்னா, இதுதான் அந்த எச்சரிப்புகள் கொடுக்கப்படிய வார்னிங்ஸ் அதை வந்து அலட்சியப்படுத்துறது. அது என்ன பண்றோம், இது என்ன பண்றோம்னா, இன்னைக்கு வந்து அதனுடைய விளைவு வந்து இன்னைக்கு மக்களுடைய பாதிப்பு, அந்த பொதுமக்கள் அங்குள்ள அப்பாவி மக்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த ஜோஷிமத் நகரம் உள்ள மக்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிப்போம். இது போல எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் நாமும் இருந்தால் நலவாழ்வு பெற முடியும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவன் நாசம் அடைவான். அடிக்கடி கடிந்து எங்க பாருங்க, எச்சரிக்கை பலகை இல்லாத இடம் எங்க இருக்கு? ஆமா, பார்த்தாலும் எச்சரிக்கை தான், போக்குவரத்துக்கு எச்சரிக்கை. சொல்லாம யாராவது திருந்துறாங்களான்னா இல்ல, வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப வலது பக்கம் செல்லவும் எழுதியிருக்கு. வலது பக்கம் தான் செல்லக்கூடாதுன்னு போட, வலது பக்கம் தான் போறான், பிறகு விபத்து வருகிறது. ஆமா, அப்போ ஒண்ணு பண்ண முடியல. இந்த 6 வழிச்சாலை 4 வழிச்சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா, இடது பக்கம் முந்தாதே அப்படின்னு பஸ்ல பின்னாலே போட்டிருக்கு. அவன் ஓவர்டேக் பண்ணி போறது எங்க தான் போறான்? இடது பக்கமா தான் ஓவர்டேக் பண்ணி போற பஸ்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். விதிகளை மீறும் போது, எச்சரிப்புகளை மீறும் போதும் இப்படி விபத்துகள் வருகிறது. ஆமா, இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்ல எல்லாம் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால வச்சு கிளாஸ் நடத்துறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா விபத்துக்களே வராது. இந்த கோடு எதுக்கு, இடைவெளி விட்டு ஏன் கோடு போட்டிருக்காங்க, ஏன் மஞ்சள் கோடு போட்டிருக்காங்க, ஏன் சிவப்பு லைட்டு, ஏன் மஞ்சள் லைட்டு, ஏன் பச்சை லைட்டு, அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது எல்லாரும் கேட்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவரவர் போக்கில், மனம் போன போக்கில் போகிறோம். எங்கே பார்த்தாலும் எச்சரிக்கை பலகைகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரும் சொன்னார், கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும், எல்லா இடமும் அழிவு உண்டாகும், இது உலகத்தின் முடிவு, கடைசி காலம் என்று நமக்கு எச்சரிப்பு இன்னைக்காக சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு எழுதி வச்சுருக்கிறாங்க. நம்ம இப்போ 100 வருஷம் கூட வாழ முடியல என்ன, ஆனால் 100 வருஷத்துக்கு இடையில எத்தனை 100 கடந்து போனாலும் இப்படிப்பட்ட எச்சரிப்புகளை நம்ம கேட்டு நம்முடைய காதுகள் எல்லாம் மறந்து போச்சு. என்ன ஆண்டவர் சொல்கிறார் 95 சங்கீதத்தில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். இந்த சத்தம் இன்னைக்கு மட்டுமா கேட்குது, ஒவ்வொரு நாளும் இன்றுன்னு 2000 வருஷமாக நம்ம நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். இந்த சங்கீதத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம பாடுறோம் சொல்கிறோம், ஆனாலும் அர்த்தம் புரியல, புரியாம தான். மனுஷங்களாம் அதை, சங்கீதக்காரன் கூட சொல்லுவான், சிறு வயது முதல் கேளாமல் போகுது தான்ப்பா உனக்கு வழக்கம் அப்படிங்கிறான்.
நம்ம சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா சொல்ல கேட்குறோமா? கேட்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸு சொல்ல கேட்குறோம். இப்போ இந்த விழா காலங்களில் நம்ம பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் விபத்துக்குள்ளே சிக்கி மறைத்திருக்கிறாங்க. அங்கே இந்த பகுதியில் குளிக்காதுங்க, சுழல் நிறைந்த பகுதி, கடற்கரையில் செல்ஃபி எடுக்காதுங்க, எல்லாம் எச்சரிக்கை இருக்கத்தான் செய்யுது. அங்கே போய் உட்காந்து அந்த போர்டில் பார்த்துக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு நோ பார்க்கிங் போட்டிருக்க இடத்துல கொண்டு காரை நிறுத்துகிறோம். எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணுறோம். இப்படிப்பட்ட விதி மீறல்கள் அது என்ன சொல்லியிருக்கு, இத்தனை அடி உயரம் எப்போவே 1976 சொல்லிட்டாங்க. என்ன அப்படி சொல்லியும் மரங்கள்லாம் நம்ம இன்னைக்கு வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ஒரு மரமாவது நம்ம வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய வீடுகளும் நாளைக்கு வரக்கூடிய நாளைக்கு நம்முடைய பகுதியும் எப்படிப்பட்ட பகுதின்னு நமக்கு தெரியுமா? சுனாமி நம்ம ஏரியாவில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவா செய்தோம்? என்ன லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போயிட்டு அதனுடைய பாதகம் விளைவு இன்னைக்கும் கண்ணீரில் பள்ளத்தாக்கில் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறாங்க, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறாங்க. அதனால் நாளைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஜோஷிமத் நகரத்துக்கு வந்தது போல ஏன் நமக்கு வரக்கூடாது? என்ன நமக்கும் வரும். வீடுகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோட கூட இருந்தாரானால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. அதனால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்போடு வைத்திருக்கிறார். இழந்து போன அந்த மக்கள் எத்தனை எவ்வளவு கனவுகளோடு வந்திருப்பாங்க, எத்தனை இப்போ எண்ணங்களோடு செய்து எத்தனை சிந்தனைகளில் அவங்க இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த சிந்தனையெல்லாம் தவிடுபடியாகி போச்சே. அதனால் நமக்கும் இப்படிப்பட்ட நிலை வராதபடி அந்த ஜோஷிமத் நகரத்தில் உள்ள மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம், அந்த மாநிலத்து மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா இடத்திலும் அமைதி நிலவை கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஆமாண்டவரே, நீர் பெரியவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர். அன்றன் உள்ள அப்பத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். நான் உங்களை நிலையான தாவரங்களில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். உன் கூடாரத்தை விசாலமாக்கு என்று சொல்லுகிறேன், விரிவாக்கு என்று சொல்லுகிறேன். இப்படியெல்லாம் எங்களை பலகி பெருக செய்து ஆண்டவரே, எங்கோ ஒரு பகுதியில் மக்களுடைய துணிகரத்தை நிமித்தமாக எச்சரிக்கையை கேட்டு செவி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் இன்று செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏராளமான வீடுகள் தரைக்குள் புதைந்து கொண்டிருப்பதாக விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் செய்தித்தாளிலே படிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை ஒருவேளை இழந்திருக்கலாம், தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்திருக்கலாம், தன்னுடைய உடைமைகளையெல்லாம் இழந்து தெருவிலே நின்று கொண்டிருக்கலாம். சுவாமி, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீர்தாமே சகாயர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னீர், உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீர். இந்த அருமையான பிள்ளைகளும் உம்முடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட அழிவுகளை பார்த்து அந்த அழிவுக்கு நேராக சென்று விடாதபடி, மனதை கடினப்படுத்தாதபடி, எச்சரிக்கையை கேட்டு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னபடி, உன்னதங்களில் உயர் ஸ்தலங்களில் நிறுத்தப்படுவான் என்று சொன்னபடி, அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே உயர்ந்த இடத்திலே இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, 1000 உயரத்திலே இருக்கின்ற அந்த நகரங்கள் கூட தரைமட்டமாவதை நாங்கள் கண்ணால் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, செய்திகளை கேள்விப்பட முடிகிறது. அப்படிப்பட்ட நிலை எங்களுடைய பகுதியிலே வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அந்த மக்களுக்கும் இனிமேல் அழிவு ஏற்படாதபடி நீர் பாதுகாத்து. இன்னைக்கு பாருங்கள், விமானத்திலே கூட செல்கிறவர்கள் ஒரு நொடி பொழுதிலே நொறுங்கி போனதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சீரழிவுகள் என்னுடைய தேசத்திலே வராதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்று சொல்லியிருக்கேன், நானே உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவேன் என்று சொன்னேன். ஆமாண்டவர், இப்படிப்பட்ட சேதங்கள் இனி எந்த பகுதியிலும் வராதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும். 2023 அமைதியின் ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக, எச்சரிப்பை கேட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மனித நேயம், சமூக அக்கறை ரொம்ப இன்றைக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அதுதான் ரொம்ப சந்தோஷமான காரியம். நம்ம நிறைய பேசுகிறோம், எல்லாம் இப்போ மனித நேயம் குறைஞ்சிட்டு அப்படின்னு பேசுகிறோம், ஆனால் இருக்குது. அது என்பதற்கான செய்திகள் தான் இது. திருநெல்வேலி அருகே குண்டா நகரம் அப்படி ஒரு இடத்துல 2021 டிசம்பர் மாதம் ஆதரவற்ற பெண் ஒருவர் சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே அந்த பெண்ணை போய் பார்த்துக்கிறாங்க. பார்த்து அந்த பெண்ணுக்கு பெண்ணை அவங்க கூட்டி கொண்டு வந்திருக்காங்க. மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல பிரிவில் அழைத்து சென்று அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அந்த சிகிச்சை கொடுத்ததன் அடிப்படையில் அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் அருகே உள்ள ஒரு ஊரை சேர்ந்தவர் வந்து கண்டறியப்பட்டு அவரை அந்த பெண்ணை அந்த குடும்பத்தோடு அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மனநல பாதிப்பிலிருந்து மீண்டவர் உறவர்களிடம் ஒப்படைப்பு, அந்த தலைப்பில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய முன்னிலையில் இந்த பெண்ணை மனநல பாதிக்கப்பட்டு தற்போது குணமாகி உள்ள நிலையில் அந்த பெண்ணை அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவருடைய பெயர் வந்து உஷாராணி. அவங்க வந்து சாத்தாங்குளம் பகுதியை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கும் ஒருவேளை அந்த பெண்ணை அந்த யாராவது கேர் பண்ணாம அப்படி விட்டுருந்தா, அல்ல தகவல் கொடுக்க தவறி இருந்தா, அந்த பெண்ணினுடைய நிலைமை இன்னைக்கு மோசமாக இருந்திருக்கும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் அப்போ அந்த பகுதியில் உள்ளவர்கள்லாம் பார்த்து தகவல் கொடுத்து உரிய நேரத்தில் தகவல், உரிய நேரத்தில் சிகிச்சை, அப்போ சரியான ஒரு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நல்ல குணமாகி உறவுகள ஒப்படைக்கப்பட்டுக்கணும். அப்போ ஒரு செய்தி என்னன்னா, இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நன்கு கவனித்தால், அல்லது அவர்களுக்கு உரிய நேரத்தில் இப்படி சிகிச்சைகள் வழங்கினால் அவர்களுக்கும் நல்ல ஒரு குணம் கிடைக்கும். அது ஒரு நமக்கு நல்ல செய்தியாக இருக்கிறது. அதனால் நிறைய பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் திரிகிற மக்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறுறாங்க, எங்கே போகிறோன்னு தெரியல, எங்கே அலையிறோன்னு தெரியல. இப்படிப்பட்ட மக்களை கேர் பண்ணி அவங்களுக்கு சரியான ஒரு சிகிச்சை அளிக்கிற பொழுது இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது நல்ல ஒரு அருமையான ஒரு அது எப்படி சொல்லலாம், மனித நேயம். இந்த மனித நேயத்தை தான் நம்ம இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் சார்பாகவும் இந்த மன வளர்ச்சி குன்றியோர் இவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு மனநல ஒரு மையம் இருக்கிறது, பாதுகாப்பு மையம் இருக்கிறது. அதில் நிறைய பேருக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கிறார்கள், நிறைய பேர் குணமாகியும் வீட்டுக்கு செல்வதாக தகவல் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். பல குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஒருவேளை ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம், அவர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். மனநல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உரிய நேரத்தில் இப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட விடுதலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். மனநலம் பாதிப்பு என்று சொல்லும்போது இன்னைக்கு மனிதனுடைய மன அழுத்தங்கள் எங்கே போனாலும் டிப்ரெஷன், அதே நெருக்கடியில் தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்யறது என்று தெரியாத நிலையில. ரோட்ல போனாலும் டென்ஷன், என்ன அலுவலகத்துக்கு போனால் டென்ஷன், நிம்மதி இல்லாத ஒரு டென்ஷன், எங்க போனாலும் டென்ஷன், சரி ஆலயத்துக்கு போனால் அங்கேயும் டென்ஷன், இப்படி எல்லா இடங்களிலும் இன்னைக்கு டென்ஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் மனுஷனை பாதிக்கிறது. இந்த வார்த்தைக்கும் சமீப காலமாக தான் இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கணும் இப்படி ஒரு கேள்விப்பட்டோம். ஆமாம், இப்போ இந்த சகோதரிய யாரோ ஒருவர் பார்க்கிறார், பார்த்தவர் அவர் பாட்டுக்கு அவர் போயிருக்கலாமே, அவருக்கு யார் சொந்தமா சொந்தமா இல்லையே, அவர் பாட்டுக்கு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் உரிய இடத்துக்கு தகவல் கொடுக்குறாரு. அது மட்டுமா, அந்த மருத்துவமனையிலையும் அவங்களும் யாரோ அப்படின்னு சொல்லி பார்க்காம அவருக்கு அவரை வந்து விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லை, இவர் கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துட்டாரு, அதோட அவர் கடமை முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கேயும் இவங்க ஒரு அநாததானன்னு நினைக்கல, அந்த தாய்க்கும் அந்த சகோதரிக்கும் தேவையான மருத்துவ உதவிகளை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அப்போ மருத்துவர்களை நம்ம எவ்வளோ அதிகமாக பாராட்ட வேண்டியது இருக்குது. அங்கே இருக்கிற நர்ஸ் சிகிச்சை எவ்வளோ அக்கறையோடு
அவங்களெல்லாம் பாதுகாக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். என்ன நம்ம சாதாரணமானவங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு ரொம்ப சிரமமான காரியம். அப்படியும் பாதுகாத்து அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மட்டும் இல்லை, அவங்களுக்கு உறவினர் எங்கே இருக்காங்க அதையும் தேடி கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இதுதான் ஒரு பெரிய கிளைமேக்ஸ், என்ன உச்சகட்டம். இந்த மாதிரி நாம் இன்றைக்கும் நம்மால் என்ற ஆண்டவர் சொல்கிற இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். யாரோ எவரோன்னு சொல்லி நாம் அலட்சியமாக இல்லாதபடி அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்யும் போது அந்த குடும்பம் இன்றைக்கி சந்தோஷப்படுகிறது, அந்த சகோதரிக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய உதவி. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் தேடி வந்தவர், நம்மை தேடி வந்தவர் எதுக்கு, எப்போ தேடி வந்தார், நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் சத்துருக்களாக இருக்கையில், நாம் அக்கிரமக்காரராக இருக்கையில், பாவம் செய்த போது ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அப்படி தேடி வந்து நம்ம இன்னைக்கு உயரத்தில் தூக்கி வச்சிருக்கிறார். அதை நினைத்து நம்மால் இயன்ற உதவிகளை, இப்படிப்பட்ட மனநல பாதிப்பில் இருக்கிறவங்க, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி சிறு குழந்தைகளுக்குன்னு பாடசாலை இருக்குது, பெரியவர்களுக்கு என்று சொல்லி அன்பின் இல்லம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வீடுகளில் நல்ல நிகழ்வுகள் நிகழும்போது அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்குறவங்க இன்னைக்கு ஏராளமாக பெருகிட்டாங்க. இது மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் அன்பின் இல்லம், அன்பின் இல்லம் திருமண்டலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த அதுக்கெல்லாம் நல்ல உதவிகள் செய்யலாம். நம்ம வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம போய் நேரில் போய் உதவி செய்ய முடியாது, அவங்கள வீட்டில் வச்சு கூப்பிட்டு நம்ம சுகமாக்க முடியாது. அட்லீஸ்ட் இப்படிப்பட்ட இந்த அன்பின் இல்லம் அவங்க நடத்துறாங்களே, அவங்களுக்கு நம்முடைய ஒரு உதவிக்கரத்தை நீட்டினா இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு ஒரு நல்ல விடுதலைக்கான உதவியை நம்ம செய்யறோம். அப்படிப்பட்ட அதனால தான் ஆண்டவர் கரிசனையோடு சொல்கிறார், இந்த சிறியரில் அவர் சிறிய கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை நம்ம நினைப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம், கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவரே என்று எங்களுக்கு நீர் எழுதி கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதன் அடிப்படையில் ஆண்டவர் நாங்களும் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஒரு அருமையான சகோதரி, மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரியை அவர்கள் கண்டுபிடித்து அந்த சகோதரிக்கு தேவை நல்ல சிகிச்சை கொடுத்து, நல்ல பாதுகாப்பை கொடுத்து, பராமரித்து, நல்ல சிகிச்சை அளித்து, நல்ல ஒரு ஒரு குணமான நிலையில் தங்களுடைய அவருடைய உறவினர்களும் ஒப்படைத்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து இந்த சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சகோதரிக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் அவர்களுக்கு தேவையான உதவியை, நீர் அவர்களுக்கு தேவையான ஒத்தாசையை குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக செய்தபடினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுபோல் ஆண்டவரே எங்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டு தெரிகிற அநேக பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தங்களுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது, தங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் மறந்து ஆண்டவரே இந்த நாட்களும் தெருக்களிலே தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்டறிந்து ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு ஆண்டவரே கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் திருநெல்வேலி திருமண்டலத்தின் சார்பாக இயங்கி கொண்டிருக்கிற அன்பின் இல்லம் என்ற இந்த அருமையான ஒரு நல்ல மையத்திற்காக ஜெபிக்கிறோம். அதிலே இன்றைய நாட்களில் சிகிச்சை பெற்று வருகிற அநேக மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை பராமரித்து வருகிற போதகர்களுக்காக, குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே பணிபுரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்களிலும் அவர்களுக்கும் நல்ல சிகிச்சைகள் அளித்து அநேகர் குணமடைவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்களும் எங்களால் இயன்ற உதவி செய்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லா விதமான கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிறர் மீது உள்ள அக்கறை, பிறர் மீது கரிசனை செலுத்துகிறவர்களாக நாங்களும் ஆண்டவர் எங்களை வாழ்வதற்கு ஆண்டவரை நாங்கள் ஒப்படைக்க ஆண்டவருக்கு எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட அருமையான ஜபத்தை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த ஒரு கிருபையுள்ள நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பரேசன் ஜபிக்கு நல்ல பிதாவே, ஆமென். அன்பான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, தொலைக்காட்சியிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை 1:30 ஒளிபரப்பாகிற இந்த மகிமை, ஜபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பொறுமையோடு கண்டுகளித்தீர்கள். குறிப்பாக செய்திகளை வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு பாக்கியத்தை இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த காரியத்தை நிறைவேற்றி தந்த மகிமை தொலைக்காட்சி இன்னும் வளர எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. அவர்கள் நிமித்தமாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மகிமை.